ஹவு டு கிளீன் மாவியாபாரி. வணக்கம் மக்களே, இன்னொரு புதிய வீடியோவில் உங்களை எல்லாரையும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. இன்றைக்கி நம்ம ஒரு மீன் வெட்டுற வீடியோ தான் பார்க்க போகிறோம். இந்த மீனோட ஹெல்த் பெனிஃபிட்ஸை கடைசி பகுதியில் சொல்லியிருக்கோம். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. உங்களோட ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்கள் சேனலில் அடுத்தடுத்த வீடியோ போட்டதுக்கு ஒரு மிகப்பெரிய உந்துதலாக இருக்கும். இந்த மீனை எங்கள் ஊரில் மாமியா பாறைன்னு சொல்லுவோம். இந்த மீன் அதிகமாக கிடைக்காது. ஒரு போட்டில் ஒரு 100 கிலோ 200 கிலோ வருது அப்படின்னா அதில் ரொம்ப கொஞ்சமான அளவில் தான் இந்த மீன் கிடைக்கும். அப்படியே இது 1-2 மீன் கிடைச்சாலுமே அதை வந்து அந்த போட்டுக்காரங்களே வந்து அவங்கவுங்க வீட்டுக்கு வந்து கறி மீனை எடுத்துகிட்டு போயிடுவாங்க. அதனால் வந்து வியாபாரிகளுக்கு ரொம்ப அரிதாக தான் கிடைக்கும். குழம்பு வச்சு சாப்பிட்டாலும் சரி, இதை பொறிச்சு சாப்பிட்டாலும் சரி, இந்த மீன் வந்து ரொம்பவே ருசியாக இருக்கும். எங்கள் தாத்தா கூட அடிக்கடி சொல்லுவாங்க, இந்த மீனை வீட்டில் வந்து நம்ம சமைச்சு சாப்பிட்டோம்னா வீட்டில் இருக்கிற மாமியார் மருமகளுக்கு வந்து சண்டையே வராது. இங்கிலீஷில் இந்த மீனை வந்து எல்லோ டெயில் ஸ்னாப்பர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மீன் வந்து அமெரிக்கா கடல் பகுதியில் வந்து அதிகமாக கிடைக்கும். அதாவது ஆண்டுதோறும் வந்து அதிகமான அளவில் கிடைக்கிற மீனில் வந்து இந்த மீன் ஒன்று. அது மட்டும் இல்லாமல் இந்த மீன் வந்து எல்லா வகையான சமையலுக்கும் ஏற்றது. இதை வந்து நம்ம இப்போ நம்ம ஊர் சைடு ஃபாலோ பண்ணுது, மீன் குழம்பு வைக்கிறதா இருக்கட்டும், இல்லை வந்து வெளிநாடுகளில் வந்து அவங்க பேக் பண்ணுவாங்க, க்ரில் பண்ணுவாங்க, அப்புறம் போச்சிங் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி வந்து ஏற்ற மீன். ஏன் அப்படின்னா இதோட அந்த ஃப்ளஷ் அந்த சதப்பகுதியெலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சாஃப்டாக இருக்குது. நீங்கள் பார்க்கும்போது தெரியும் ரொம்ப ரொம்ப சாஃப்டான ஒரு சதப்பகுதியை கொண்டது. இந்த மீன் இருக்கிற ஹெல்த் பெனிஃபிட்ஸு அப்படின்னு பார்த்தோம்னா இந்த மீன் வந்து அதிக ப்ரோட்டீன் கண்டென்ட் உள்ள மீன் வகையில் இதுவும் ஒரு மீன் வகை. 100 கிராம் மீனில் வந்து கிட்டத்தட்ட 20 கிராம் மேலே வந்து ப்ரோட்டீன் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் 100 கிராம் மீனில் வந்து மொத்த ஃபேட்டே பார்த்திங்க அப்படின்னா 2 கிராம் கிட்டே தான் இருக்குது. அப்படி தான் பார்த்தோம் இந்த மீனோட வந்து மருத்துவ குணங்கள் வந்து எவ்வளோ செறிவோடு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து குழந்தைங்களுக்கும் வந்து சாப்பிட கொடுக்கக்கூடிய ஏற்ற மீன். இதில் வந்து அதிகமாக முள் இருக்கிறது நடுநூல்களில் முள் மட்டும்தான் இருக்குமே தவிர மற்றபடி வந்து சதைக்கிலாம் முள்ளுகள் இருக்காது. ரொம்ப சதை வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும், ஈஸியாக டைஜஸ்ட் ஆகிடும். உங்கள் ஊரில் இந்த மீனுக்கு என்ன பேர் சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இது வந்து உங்கள் ஊரில் இந்த மீன் கிடச்சிச்சு அப்படின்னா இந்த மீனை வாங்கி சாப்பிட்டு அதோடய ருசி எப்படி இருந்துச்சு, நல்லா இருந்துச்சா, நல்லா இல்லையா, உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையான்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள்.